நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வெல்கம் பேக் டு தி ரூட்ஸ். ராமானுஜருடைய கல்வி, ஸ்கூலிங் பார்ப்போம். எப்படி நம்ம 3.5 வயசுக்கே வந்து ப்ரீகேஜி போய் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு கிளாஸ் அனுப்பி என்னென்ன குழந்தைகளுக்கு என்னென்ன நம்மளுடைய டியூட்டிஸ் பேரண்ட்ஸோட டியூட்டிஸோ அதெல்லாம் இங்கே ராமானுஜருக்கு அவளுடைய பேரண்ட்ஸ் பண்ணுறா. ஸோ வித்யாரம்பம், அக்ஷராபியாசம் அப்படின் வழியா, அதாவது குழந்தைகளுக்கு கல்வி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதையும் பண்ணி அங்கே ஸ்ரீபெரும்புதூர் கோவிலில் அது பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தப்போ 7வது வயசில் உபநயனம் பண்ணியாச்சு. 16வது வயசில் அவருக்கு வந்து கல்யாணம், தஞ்சமாம்பாள்னு ஒரு பொண்ணோட கல்யாணமும் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், அது ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கிறது. அந்த குருக்கிட்ட போய் கற்றுக்கிறது அப்படின்றது வந்து எப்போவுமே அந்த வழக்கம் உண்டு. ஏன்னா அவள் அப்பாவுக்கு வந்து எல்லா வேதங்கள்லாம் தெரியும், சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியும், அவர்கிட்ட கற்றுக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல, பையன் வந்து குருக்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த முறை தான் வேணும் அப்படின்னு. நம்ம பார்த்தோன்னாக்கா ராமர் வந்து வசிஷ்டர்கிட்ட போய் கற்றுக்கிறார், அவள்லாம் குருகுலம் போகிறார். கிருஷ்ணர் சாந்திபினி கிட்டே போய் கற்றுக்கிறார். அது மாதிரி அந்த குருக்கிட்ட போய் கற்றுக்கிறதுன்றது வந்து அதுதான் முறை, அதில் வர கல்வி தான். அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ்லாம் அங்கே தான் வரும் நமக்கு. ஸோ தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து குருகுலம் தான். அதுவும் அந்த குருகுலம் போய் தான் அனானப்பட்ட ராஜாக்கள்லாமும் குருகுலம் தான் அமுச்சு படிக்க வச்சாச்சு. இங்கே வந்து ராமானுஜருக்கும் குருகுலம், குருவை தேடுறா. அப்போ குருவை தேடும்போது அவளுக்கு வந்து யாதவ பிரகாசர் அப்படின்ற ஒரு குரு கிடைக்கிறார். அதனால் அங்கே கொண்டு ராமானுஜரை சேர்க்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்படுறார். ஸோ அங்கேயும் சேர்க்கிறா. அதாவது வேதம் எங்கே போய் என்ன கருத்துப்பா அப்படின்னா, வேதங்கள், வேதம்ன்றது நமக்கு வந்து புரியாத உண்மைகள், நம்ம கண்ணுக்கே புலப்படாத தெரியாத உண்மைகள்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வேதம். ஸோ அந்த வேதம் கற்றுக்கிறதுக்கு அனுப்புறது, அதாவது ஆத்மா பரமாத்மா பற்றிய டீட்டெயில்ஸ், புலநடக்கம், ஜீவகாருண்யம், அச்சமின்மை, பரோபகாரம், அப்புறம் நம்மளோட சித்தி, முக்தி எல்லாம். அதாவது நம்ம இப்போல்லாம் வந்து சொல்கிறோம் இல்லையா, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அப்புறம் ட்ரெய்ட்ஸ் அப்படிலாம். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம இன்றைக்கி என்ன நம்ம கற்றுக்கணும் அது எதுவுமே புதுசு கூடாது, நம்ம அங்கேருந்து காப்பி எடுக்கிறது தான் எல்லாமே. ஸோ அங்கே வந்து அதாவது ஒரு ஒரு எப்படி ஒரு நல்ல மனிதனா, இந்த மாதிரி எல்லா குணங்களோட அங்கே ஒரு கல்வியும் அகடமிக்ஸ் ப்ளஸ் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் சேர்த்து வந்து சொல்லிக் கொடுக்குற இடம் தான் குருகுலம். ஸோ ராமானுஜர் அங்கே போய் சேர்ந்தாச்சு. அந்த காலத்து டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து சாஸ்திரம் தெரியணும், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதோடலாம் லைஃப் அந்த ஃபிலாசபியை கனெக்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லி தருவா. இப்போ இந்த காலத்தில் வந்து பேச்சுலர் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங் அப்படிலாம் நம்ம பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் அப்படி அந்த ஒரு அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் டு பி எ டீச்சர். ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி அதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இந்த சாஸ்திரங்கள், புராணம், இதிகாசம் இதான் மெயின், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் விளக்கம் தெரியணும், விளக்கம் சொல்லித்தரணும், அதெல்லாம் தான். ஸோ அப்பேற்பட்டவா தான் குருக்களாக இருக்க முடியும். ஸோ இங்கே வந்து இவா யாதவ பிரகாஷ்ட்ட கற்றுக்கணும் ரொம்ப இதாக, ஏன்னா அவர் பெரிய நிறைய பெரிய கல்வி மாணவர், அதனால் அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சின்வரா. ஸோ இங்கே வரும்போது இவர் வந்து அந்த பிரம்மம், பிரம்மம் அப்படின்றது எப்படி அப்படின்னா, இறைவனை தவிர இரண்டாவது உண்மையான பொருள் இல்லை அப்படின்றது அத்வைத்தத்தோட கொள்கை. அதாவது நம்ம ஒரு ஒரு ஃபிலாசபியாக பார்க்குறோம். ஸோ அத்வைத்தம் ஃபிலாசபி இதை சொல்கிறது, இறைவனை தவிர இரண்டாவது உண்மையான பொருள் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த அத்வைத்தத்தை சேர்ந்தவர் தான் யாதவ பிரகாஷர். திருப்பக்குழின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே கற்றுக்கிற அந்த இடத்துல, அந்த இடம் வந்து காஞ்சிபுரத்துக்கிட்டேருந்து இருக்குது. அங்கே தான் வந்து ராமானுஜர் போய் யாதவ பிரகாஷர்கிட்ட பாடம் கற்றுக்கிறார். சார் திருப்பக்குழி இவர் சேர்ந்தாச்சு, கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டுருக்கார். இப்போ ஒரு நாள் வந்து சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் அதை பற்றி சொல்கிறார். அப்போது யாதவ பிரகாஷர் சொல்கிறார், பிரம்மாவுக்கு வந்து பண்புகள் கிடையாது, அதாவது அந்த குணங்கள் சொல்வார் இல்லையா அதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ இந்த
இந்த தொடர் வந்து சொற்றொடர் வந்து அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி யாதவ் பிரகாஷ் சொல்கிறார். ஏன்னா அவருடைய கருத்து அது அத்வைத்தத்தோட கருத்து. ஆனால் ராமானுஜருக்கு அது பொருத்தமாகவே படலை. ஆனால் அவர் வந்து அந்த சமயத்தை அதை கேட்டுருண்டு பேசாமல் இருக்கார். அப்போ இன்னொரு நாள் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கார் குருவுக்கு. எண்ணெய் தேய்க்க அதாவது சர்வீஸ் பண்ணுவாள், குருக்கு சர்வீஸ் பண்ணுவாள், பண்ணி தான் அவள் பாடம் கற்றுப்பா. அப்போ அவள் சொல்வார், தஸ்யதா கப்யாசம் புண்டரீக்கமே வ மக்ஷினி அப்படின்னார். ஸோ அந்த சொட அந்த அந்த கப்யாசம்ன்ற சொற்றொடர் வரும்போது அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார், திருமாலோட கண்கள் வந்து குரங்கோட ஆசன வாய் மாதிரி இருக்குது அப்படின்னு. ராமானுஜருக்கு கஷ்டமாயிடுது, அவளுக்கு கண்ணில் ஜலமே வந்துடுது. அவர் வந்து இவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கார், அவருடைய ஜலம் அப்படியே சூடாக இருக்குது, அவர் உடம்பு மேலே பட்டுடுறது. அது பிரகாசம் புரிஞ்சுட்டு இவருக்கு வந்து ராமானுஜருக்கு இஷ்டம் இல்லை நான் சொன்னது அப்படின்னு. பட் அவருக்கு வந்து அது ஒத்துக்கிற எதுவும் இல்லை. அப்போது ராமானுஜர் வந்து சொல்கிறார், ஆனால் உடனே அதாவது இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்குறோன்னா இதில் இவர் அந்த மகான்களை பற்றிலாம் படிக்கும்போது எப்படி நம்ம இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, அதுவும் எஸ்பெஷலி இப்போ குழந்தைகள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒரு டீச்சர்கிட்ட நம்மளுடைய நம்மளுடைய வியூஸை சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்மளோட ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் டீச்சர்ஸ்க்கு, தப்பு கிடையாது. ஆனால் ஹவு டு ப்ரெசென்ட் தான் இது. நான் சொல்லும்போது அப்படி அதாவது நான் அந்த அகங்காரமும் இருக்கக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், நான் கூகுளில் பார்த்து படிச்சுட்டேனே, அப்படிலாம் கிடையாது. நான் டியூஷன் போனேன், அங்கே படிச்சுட்டேனே, அப்படி இருக்கும். அதனால் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து அது வந்து அடக்கமே கிடையாது, அதை அப்படி சொல்லவே கூடாது. அதை தவிர தனக்கு வந்து எனக்கு இந்த கருத்து தெரியும், நீங்கள் இதை சொல்கிறீங்க, இதுக்கும் அதுக்கான என்ன சம்பந்தமோ இல்லை வித்தியாசமோ என் அவர்த்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படியா. ஸோ அது வந்து பொலைட்டாக சொல்லணும். ஸோ இங்கே அதுதான் நம்ம கற்றுக்கணும். இப்போ இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டீச்சர்கிட்ட நம்ம எப்படி நம்மளோட ஃபீட்பேக்கையும் கொடுக்கறது, எப்படி நமக்கு தெரியாததை கற்றுக்கிறது, ஹவு டு அப்ரோச் டீச்சர், ஹவு டு டாக் டு யர் டீச்சர், ஒரு டீச்சர்கிட்ட நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது நம்ம அதுலேருந்து ஒன்று ஒன்றையும் கற்றுக்கணும், எப்படி எப்படி நாம் இருக்கணும் அப்படின்றது. அது வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வரும், நம்ம பார்க்க மேலே மேலே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெசேஜ் இது. ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறார் ராமானுஜர், இதை ஐயோ நீங்கள் வந்து அவ்வளோ அழகான, அது வந்து கண் வந்து அவ்வளோ வசதியானது, பெருமாளோட திருக்கண்கள் அவ்வளோ வசதியானது, அதை போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து இந்த உவமை அதாவது இந்த கம்பேரிசன் இதுக்கு போய் கம்பேர் பண்ணிட்டீங்களே ஆசன வாய்க்கு, அது அப்படி சொல்ல வேண்டாம். அதே வந்து அன்றலர்ந்து அதாவது மா கதால் சூரியனை பார்த்து மலருதில் அன்று மலர்ந்த தாமரை பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லாமல் அந்த திருக்கண்கள் வந்து அவ்வளோ அழகாச்சே, தாமரை கண்கள் மாதிரி இருக்குது, மலர்ந்த தாமரை அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறோம். படிக்கல அவருக்கு, டீச்சருக்கு வந்து இவர் நமக்கு சொல்லித்தருது. ஆனால் அவர் தெரியும் இவர் வந்து இவருடைய ஞானத்தை பற்றி, இவர் வந்து கண்டிப்பாக இஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு தெரியும். ஆனால் அவருக்கு அது ஒத்துக்க இஷ்டம் கிடையாது, அதனால் அவர் வந்து கோபந்தான் வருது அவருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்து எப்படி வந்து அவர் வந்து எல்லா இடத்தையும் எல்லா இடத்துலையும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறான்றதை நம்ம அடுத்தடுத்து எபிசோடில் பார்க்கலாம்.